வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் பூ எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய கப்பில் வந்திருக்கு. நம்ம காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா சூடான தண்ணி போட்டு வச்சுருவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பூச்சி வச்சு இருந்ததுன்னா எதாவது வந்துடுறதுக்கு தான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடுறது. இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். அரை கப்பு சோள மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூனு மைதா மாவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன் அது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ரொம்ப பொடியாக நறுக்கி அது 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 டீஸ்பூன், எலுமிச்சம் சாறு 1 டீஸ்பூன் வரா மாதிரி பிழிஞ்சிக்கணும். இதெல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போடணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். 1/4 கப்பு ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. 1/4 கப்பு தண்ணி போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்படி வேண்டான்னு போட வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம போட்டுடுவோம். கொஞ்சம் நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வரும். இல்லைன்னா 1 பக்கம் இதுவாகவும் 1 பக்கம் கம்மியாக 1 பக்கம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு போட்டுருங்க. ஒரு 3 ட்ரிப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க, அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் நல்லா உள்ளேயும் வெந்துடும். இப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும்.
கொஞ்சம் திருப்பி போடுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். காலிஃப்ளவர் 65 சூப்பராக வந்திருக்கு, மொறுமொறுப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.